Hi friends, அளவு ப்ளவுஸ்ல அளவு எடுத்து எப்படி வந்து கட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பேக் சைடு வந்து எடுத்துக்கங்க. எப்பவுமே ப்ளவுஸ்ல பேக் சைடு வந்து அளவு எடுத்துக்கங்க. ஷோல்டர்ல இருந்து கீழ இந்த மடிப்பு வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கங்க. 14 இன்ச் இருக்கு. அதே 14 இன்ச் பேக் neck வந்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படினா 14 இன்ச் பேக் neck கீழ இந்த மடிப்புல வந்து வெச்சிருங்க. நேரா டேப்ப மேல வெச்சிட்டு மேல இருந்து கீழ பேக் neck வந்து 8.5 இன்ச் வந்து இருக்கு. அடுத்து ஆம்போல் லெந்த் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து நீங்க மேல் பக்கமா இழுத்து விட்டுட்டு கீழ வந்து அந்த 14 இன்ச் வெச்சிட்டு இந்த கீழ மடிப்புல டேப்ப மேல இருந்து கீழ இந்த ஸ்லீவ் ஜாயின்ட் இருக்கு பாருங்க அந்த அளவு வந்து எடுத்துக்குங்க. இந்த ப்ளவுஸ்ல வந்து 5.5 இன்ச் இருக்கு. இப்போ ப்ளவுஸ்ல வந்து மூணு அளவு வந்து எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் ஹைட் எடுத்தோம். பேக் neck ஆம்போல் லெந்த் எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் அத மட்டும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ட்ரா எட்ஜ்க்கு ஒரு லைன் போட்டு கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கலாம். பேக் ஹைட் வந்து 14 பிளஸ் ஷோல்டர் ஜாயின்ட்டுக்காக அரை இன்ச் சேர்த்து 14.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கிங்க. இதுக்கு லைன் போட்டுட்டு நெக் ரவுண்ட் வந்து எவ்வளோ எடுக்கிறது அப்படிங்கிறத செஸ்ட் ரவுண்டை முடிவு பண்ணிட்டு தான் வந்து நெக் ரவுண்ட் வந்து நம்ம எடுக்கணும். ப்ளவுஸை முன்பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் இந்த ஊப்பீஸ் வச்சுருக்கப்பில் அந்த சைடில் வந்து ஃப்ரண்ட் நெக் எஜ்ஜில் வச்சுட்டு இந்த சைடு ஜாயிண்ட் வரைக்கும் லைட்டாக வந்து இழுத்து பாருங்கள். இந்த ப்ளவுஸில் 9.5 இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து இருக்குது. இப்போ 9.5 இன்ச் அப்படிங்கிறது ஒரு மீடியமான அளவு தான். இது வந்து ரொம்ப பெரிய சைஸும் இல்லை, ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது. மீடியமாக இருக்கிற அளவு அப்படிங்கிறனால இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நெக் ரவுண்ட் வந்து 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். 2.75 இன்ச்சும் எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் 2.5 இன்ச் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து கொஞ்சம் அகலம் கம்மியாக வரும். அதுவே நீங்கள் நெக் ரவுண்ட் வந்து 2.75 எடுத்தீங்கன்னா கழுத்து கொஞ்சம் அகலமாக வரும். அதனால் உங்களுக்கு விருப்பம் எவ்வளவோ, கழுத்து கொஞ்சம் அகலமாக வேணும்னா நீங்கள் 2.75 எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் நமக்கு க்ளோஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2.5 வந்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் வந்து கழுத்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து 2.75 வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது ஷோல்டருடைய அளவு வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் எஜ்ஜிலேருந்து இந்த ஷோல்டர் வந்து எடுத்துக்கங்க. 2 இன்ச் இருக்குது. ப்ளஸ் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். நீங்கள் நெக்கில் வந்து நெக் ஜாயிண்ட்டுக்காக வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். அப்புறம் நமக்கு டோட்டலாக இந்த 2 இன்ச்சோட 3/4 இன்ச் வந்து நமக்கு தையலுக்காக வேணும். அதனால் 2 இன்ச் வந்து சரியான அளவு, 3/4 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்துக்கணும். அப்போ 2.75 இன்ச் வந்து நம்ம நெக் ரவுண்டு போட்டிருக்கிறதுல இருந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். 8.75 வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே வச்ச நெக் ரவுண்டை கீழே வந்து வச்சுக்கலாம். அடுத்தது ஆம்போல் லென்த் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம். 5.5 இன்ச் வந்து எடுத்திருக்கோம். அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க ஷோல்டர் அகலம் வந்து இங்கே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எப்போவுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் வந்து நம்ம நேராக போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து வைக்கும்போது க்ராஸாக வந்து போட்டுடலாம். அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த லைன் நேர் லைன் வந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாறாது. செஸ்ட் ரவுண்ட் நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். 9.5, அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங்கில் இருந்து எடுத்துக்கோங்க. ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கோங்க. அதே அளவு கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, செஸ்ட் ரவுண்டு மேலே வைக்கிற அளவு நீங்கள் வந்து கீழே வந்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம மேலே வைக்கிற அளவு கீழே ஏன் வைக்கிறோம் அப்படின்னம்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து சென்டர் டாட் வந்து பிடிக்கணும். அதுக்காக நம்ம இங்கே வந்து வெயிஸ்ட் ரவுண்டு கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த கோடு வந்து லைட்டாக க்ராஸாக வரும். அப்போ இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம வெட்டிடுவோம். அதை ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ணும்போது இங்கே எக்ஸ்ட்ரா வெட்டின அந்த கிளாத்துக்கு நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடணும். அதனால் நம்ம இதுலேயே வந்து கரெக்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம்னா முன்பக்கம் வந்து நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட தேவையில்லை. ஏன்னா இதுலேயே வந்து டாட்காக இருக்கிறனால உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான செஸ்ட் ரவுண்ட் மேலே வைக்கிற அளவு வெயிஸ்ட் ரவுண்ட்லேயும் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரு டாட்க்கு நம்ம முன்பக்கம் வந்து இந்த சென்ட்ரு டாட் வந்து போட்டோம்ல இந்த டாட் வந்து இதுலேயே கிளாத் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து விட தேவையில்லை. அதனால தான் வந்து செஸ்ட் ரவுண்டு மேலே வைக்கிற அளவு கீழே வெயிஸ்ட் ரவுண்ட்லேயும் அதே அளவு தான் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். இல்லை நம்ம ரொம்ப கரெக்டாக தான் வெட்டணும் அப்படின்னோம்னா இங்கே வந்து வேஸ்ட் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம்.
எடுத்து மார்க் பண்ணிட்டு நீங்க செஸ்ட் ரவுண்டையும் மார்க் பண்ணிட்டு அது நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்றேன். வேஸ்ட் ரவுண்ட் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணி அதை எப்படி கட் பண்றது அப்படிங்கறத இன்னொரு வீடியோல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். ரவுண்ட் நெக் அப்படிங்கறனால ரவுண்ட் போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு மார்க் பண்ணிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக கீழ அரேஞ்ச் இறக்கி மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத ப்ளவுஸ்ல செக் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு கீழே இங்கே இருக்கிற அளவு வந்து எடுத்துக்கோங்க. ஷோல்டரில் இருந்து இந்த ப்ளவுஸில் வந்து 7.5 இன்ச் இருக்குது. அதே அளவு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து 7.5 இன்ச் இருக்குது. அதில் கால் இன்ச் வந்து முன்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம இங்கே நீங்கள் தைக்கும் போது நமக்கு இந்த கிளாத் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து முன்பக்கம் ஒரு கால் இன்ச் தள்ளி சிசர் கட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தையல் போடும்போது சிசர் கட் நேர் வந்து உங்களுக்கு அந்த 7.5 இன்ச் வந்து ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகும். அதனால் கால் இன்ச் வந்து முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். சிசர் கட் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். கிளாத்தை இந்த சைடு திருப்பிட்டு கிளாத் ரெண்டையும் ஈவனாக கரெக்டாக வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். சில பேர் வந்து இந்த சைடு ஃபோல்டிங்கும் இந்த சைடு வந்து ஓப்பன் இருக்க மாதிரி வச்சுக்குவாங்க. ஆனால் நான் வந்து என் பக்கம் வந்து ஓப்பன் இருக்க மாதிரியும் இந்த சைடு வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி தான் கிளாத்தை வந்து முடிச்சுக்குவேன். இதுக்குமே ராயஜுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்கேலில் கீழே மடிச்சதுக்கு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது ப்ளவுஸில் ஸ்லீவுடைய லென்த்து வந்து எடுத்துக்கலாம். ஷோல்டரில் இருந்து ஸ்லீவ் எஜ்ஜு வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க. 6.5 இன்ச் இருக்குது. ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் 6 இன்ச் இருக்குது. நமக்கு ஸ்லீவ் வந்து 6.5 இன்ச் இருக்குது அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக வந்து 6.5 இன்ச் வேணும் அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக. அதனால் 7 இன்ச் எடுத்துக்கலாம். கை கிலோ எடுத்துக்காக 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு இந்த சைடும் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு லைன் போட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 7 எடுத்திருக்கோம். அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டும் 6 எடுத்திருக்கோம். இதில் 1.5 இன்ச் இதில் 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க. நான் ஏற்கனவே ஸ்லீவ் வந்து ப்ராப்பராக எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 7.5 இன்ச் வருது அப்படிங்கிறனால இந்த ஃபோல்டிங்லேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கு வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் வளைவு வந்து கொடுக்க தெரியல அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கட்டிங் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு இங்கே வந்து கீழே 1.5 இன்ச் இறக்கி இதை அப்படியே இப்படி மார்க் பண்ணிடுங்க. இங்கே 1.5 இன்ச் நம்ம இறக்கி இப்படி கொண்டு போனோம்னா இது நமக்கு ரொம்ப கரெக்டாக வந்துருக்கும். அதனால் கீழே வந்து 1.5 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. மேலே வந்து இந்த கிராஸை வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டக்கூடாது அப்படிங்கிறனால லைட்டாக இப்படி பெண்ட் எடுத்து கீழே இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் பெண்டு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்ம் ஹோல் வளைவு வந்து ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது பார்க்கும்போதே உங்களுக்கு வளைவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. கீழே மடிப்பில் வந்து சிசர் கட் வந்து கொடுத்துக்குங்க. நடு சென்டர்லேயும் ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு ரெண்டு கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் வந்து ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து கீழே 1.5 இன்ச் இறக்கம் கொடுத்து பண்ணிக்கிங்க. முன்பக்கம் தெரியறதுக்காக சிசர் கட் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்குங்க. அடுத்தது இது வந்து கிராஸ் பீஸில் வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால கிளாத்தை வந்து திருப்பிக்கலாம். இந்த சைடு வந்து பேக் சைடு கட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லீவ் கட் பண்ண இடத்துல தான் வந்து நீங்கள் கிராஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கப்பு வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான கிராஸில் வந்து இருக்கும். அதனால் இந்த சைடு வந்து ரொம்ப கரெக்டாக நல்லா கிராஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த கிராஸ் வந்து எடுத்துக்குங்க. பேக் சைடு இதில் கரெக்டாக வச்சுட்டு பேக் நெக்கு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம்.
முன்பக்கம் பேக் நெக் வந்து செக் பண்ணிக்கிங்க நீங்க பேக் நெக் செக் பண்ணும்போது கண்டிப்பா வந்து நமக்கு இங்க சுருக்கம் வந்து இருக்கும் இந்த சுருக்கத்தை நீங்க என்ன பண்றீங்க லைட்டா இந்த சைடு இழுத்து விட்டு தான் நீங்க வந்து முன்பக்க கழுத்து வந்து அளவெடுக்கணும் அப்பதான் நமக்கு கரெக்ட்டான அளவு வந்து இருக்கும் இதெல்லாம் கரெக்ட்டா எடுத்து விட்டு இந்த சுருக்கத்தலாம் இந்த சைடு தள்ளிட்டு முன்பக்கம் கழுத்து வந்து அளவெடுத்துக்கங்க இந்த ப்ளவுஸ்ல வந்து நமக்கு 6.5 இன்ச் இருக்கு அத அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் 6 இன்ச் நேர் ஒரு மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளவுஸ் உடைய அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம் முன்பக்க நெய் வந்து அதே அளவு வந்து போட்டுக்கங்க சிசர் கட் வந்து இங்க கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கங்க இப்போ இந்த கிளாத்தை வந்து எடுத்துறலாம் முன் கழுத்துக்கு ஒரு லைன் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம் முன் பக்கத்துல ஷோல்டர்ல இருந்து கீழ இந்த சென்டர் டாட் இருக்கு பாருங்க அத நேர் வந்து மடிச்சுக்குங்க இத வந்து ரெண்டு டைப்ல வந்து எடுத்துக்கலாம் ஒன்னு வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா அப்படி இழுத்தும் அளவெடுத்துக்கலாம் அப்படி இல்ல அப்படினா வந்து இந்த சென்டர் டாட் உடைய மிட் பாயிண்ட் இருக்குல அது வரைக்கும் ஒரு அளவெடுத்துக்குங்க அதுல இருந்து கீழ லைட்டா இழுத்து ஒரு அளவெடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு டைப்லயும் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ்ல வந்து நான் ஃபுல்லாவே அளவெடுத்துக்கறேன் லைட்டா நீங்க இழுத்து தான் எடுக்கணும் இதுல வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து 13 இன்ச் இருக்கு அத மேல இருந்து 13 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதுல வந்து தையலுக்காக விட தேவை இல்லையா அப்படி நிறைய பேர் கேட்றீங்க ஆனா இதுல வந்து தையலுக்காக நீங்க விட தேவை இல்ல ஏனா நம்ம இழுத்து தான் அளவெடுக்கிறோம் அதனால தையலுக்காக விட தேவை இல்ல இப்போ இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுட்டு நெக் ரவுண்ட் வந்து 2.5 வச்சோம் இந்த லைன்ல இருந்து மார்க் பண்ணிக்கங்க இதுல வந்து டாட்காக நம்ம 1.4 வந்து எடுத்துக்கலாம் அதே அளவு மறுபடியும் மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயும் சேம் அதே அளவு மார்க் பண்ணிக்கங்க இங்க மேல எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க இப்போ இதெல்லாம் வந்து லைன் போட்டுக்கலாம் கீழ எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய வி வந்து 1 இன்ச்ல கொடுத்துக்கங்க முன்கழுத்து ரவுண்ட் நெக் அப்படிங்கறனால நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஆர்ம் ஹோல் லெந்த் வந்து சாரி ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழ 1/2 இன்ச் வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கங்க இந்த 1/2 இன்ச் வந்து நீங்க இங்க நம்ம சிசர் கட் கொடுத்திருக்கோம்ல அதுல இருந்து தான் இந்த 1/2 இன்ச் வந்து நீங்க எடுக்கணும் ஷோல்டர் வந்து லூஸ் ஆகுது அப்படிங்கறனால நம்ம இங்க ஒரு 1/4 இன்ச் வந்து மேக்ஸிமம் நீங்க வந்து 1/2 இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக் இருக்கு அப்படினா வந்து நீங்க லைட்டா இங்க ஒரு 1/4 இன்ச் வந்து கிராஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மறுபடியும் ஃப்ரண்ட் நெக் தைக்கும் போது நமக்கு லைட்டா இழுத்து வரும் அப்ப நமக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகும் ஆனா வந்து உங்களுக்கு லூஸ் வந்து வராது அதனால கண்டிப்பா இங்க வந்து 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணிக்கங்க இந்த ப்ளவுஸ்ல டாட் வந்து எவ்வளவு மார்க் பண்றது அப்படினா இப்போ இந்த ப்ளவுஸ்ல இருக்குற அளவையும் மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா காமனா இருக்குற அளவையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டாட்டை வந்து மடிச்சிட்டு மேலே இருந்து கீழே அளவெடுத்துக்கங்க இந்த ப்ளவுஸ்ல 3 இன்ச் வந்து இருக்கு அப்ப இங்க இருந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க அடுத்து இரண்டாவது டாட் இந்த இரண்டாவது டாட் வந்து எவ்வளவு லெந்த் இருக்கு அப்படிங்கறத அத மடிச்சு அதனுடைய அளவை வந்து எடுத்துக்கங்க 2.5 இன்ச் இருக்கு இங்க இருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுல இருந்து நீங்க வந்து ஒரு 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க அதுல இருந்து தான் வந்து மூணாவது டாட்டோட அளவு வந்து எடுக்கணும் இது நீங்க ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பாக்கும்போது நமக்கு கரெக்ட்டா இங்க வந்து இங்க தான் நமக்கு அந்த டாட் இருக்கு அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த நேர் தான் வந்து கரெக்ட்டா இருக்கு ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு இங்க இருந்து 5.5 இன்ச் எடுத்தோம்னா அது நமக்கு கண்டிப்பா வந்து கரெக்ட்டா இருக்கும் இதனுடைய ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம் இத மடிச்சிட்டு நீங்க டேப் வச்சு இதனுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸ்ல வந்து 3.5 இன்ச் இருக்கு அதை இங்க வச்சுட்டு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாத்துக்கும் வந்து லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க பிகினர்ஸா இருந்தா இந்த மாதிரி லைன் போட்டுட்டு தேய்ங்க இல்ல ஓரளவுக்கு நல்லா தைக்க தெரியும் அப்படின்னா உங்களுக்கு இது தேவையில்லை நீங்க தைக்கும் போது அப்படியே வந்து மார்க் பண்ணி தைச்சுக்கலாம் இந்த அளவை தட்டி விட்டீங்கன்னா அடுத்த சைடும் இந்த அளவு வந்து அப்படியே நமக்கு மார்க்கிங்ல இருக்கும் இப்ப
இந்த சைடும் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க போட்ட அளவு தட்டி விடும்போது இதுளுடைய மார்க்கிங் இதல நமக்கு இருக்கு. இத நம்ம தைக்கும் போது வந்து அப்படியே தைச்சுக்கலாம். இங்க கிளாத்ல என்ன ஈரம் ஆயிட்டிருக்குன்னு பார்க்காதீங்க. ஏனா வந்து இப்ப சம்மர் அப்படிங்கறனால ஸ்வெட் ஆயிட்டிருக்கறனால அந்த வந்து தண்ணி வந்து இதல வந்து இருக்கு. ஓகே இதல வந்து இப்ப 1/2 இன்ச் வந்து கிராஸா கட் பண்ணிக்கலாம். சிசர் கட் வந்து கொடுத்துக்கங்க. நம்ம எங்க எங்க டாட்லாம் மார்க் பண்ணிருக்கோமோ அந்த நேர் வந்து நீங்க சிசர் கட் கொடுத்துட்டீங்கனா நமக்கு தையல் போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த சைடும் பாத்தீங்கனா நமக்கு இந்த மார்க்கிங் வந்து இந்த சைடுமே நமக்கு வந்து மார்க்கிங் இருக்கு. அப்ப நம்ம வந்து தையல் போடும்போது அந்த மார்க்கிங் நேர் வெச்சு கரெக்ட்டா வந்து தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லனா நீங்க வந்து நீடில் மார்க்கும் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். பட்டி வந்து சில பேர் கேட்றீங்க பட்டிக்காக தனியா ஒரு வீடியோ போடுங்க அப்படினு. கண்டிப்பா வந்து பட்டிக்காக எப்படினு பட்டி வந்து ப்ராப்பரா கட் பண்றது அப்படிங்கறத ஒரு வீடியோவா பார்த்துக்கலாம். இப்ப பேக் சைடு பீஸும் ஃப்ரண்ட் சைடு பீஸும் கரெக்ட்டா ஈவனா எடுத்து வெச்சிட்டு நம்ம இங்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ல வந்து ஃபர்ஸ்ட் பட்டிக்காக கீழ மடிச்சு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து லைன் போட்டுக்கலாம். அடுத்து பட்டியோட லெந்த் எடுத்துக்கலாம். இங்க இருந்து இது வரைக்கும் பாருங்க 3/4 அந்த 3/4 இங்க வெச்சிட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்க 8.5 இருக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இங்க எடுத்து இந்த 3/4 இன்ச் இங்க வெச்சு நீங்க மார்க் பண்ணிக்கிங்க. நீங்க இதல பாக்கும்போதே உங்களுக்கு பட்டி வந்து நான் எப்படி கட் பண்றேங்கிறது ரொம்ப கிளியரா உங்களுக்கு தெரியும். மேலே வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த மார்க் பண்ணதுல இருந்து ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட் இந்த லைன் வரைக்கும் எடுத்துக்கங்க. 2.5 இன்ச் இருக்கு அத மார்க் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது பட்டியோட ஹைட் வந்து 1.5 தான் இருக்கு ஆனால் நம்ம காமனாக வந்து 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். மூணாவதுடைய பட்டியோட ஹைட்டும் வந்து 3 இன்ச் இருக்கு அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ணதுக்கெலாம் வந்து லைன் வந்து போட்டுக்குங்க. இதை கட் பண்ணிக்கலாம். பட்டி வந்து ரொம்ப ஈஸி தான் கட் பண்ணுறது. நான் நிறைய வீடியோஸில் வந்து பட்டி நெக் பீஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு பிளவுஸ்லையுமே வந்து ஃபுல் பிளவுஸ் கட்டிங் தான் வந்து போட்டுட்ருக்கேன். அதனால உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கும் வந்து கிளியராக தெரியணும் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு பிளவுஸ்லையும் ஃபுல் பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது இன்னொரு பீஸும் வந்து பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை அப்படியே வெஸ்ட்டு கட் பண்ணிக்கிங்க. இதுக்குமே வந்து நீங்கள் பேக் சைடு வந்து சிசர் கட் வந்து கொடுத்துக்குங்க. இது மாதிரி நீங்கள் சிசர் கட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பட்டி வந்து மாறாது. அடுத்தது நெக் பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பேக் நெக் கட் பண்ணதில் இருந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. முன் கழுத்தில் இருந்து கீழே அந்த மடிப்புக்காக நம்ம விட்டுருக்க அந்த லைன் வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க. 8 இன்ச் இருக்குது ப்ளஸ் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு 2.5 இன்ச் இருந்தால் போதும் அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பிளவுஸ்க்கு வந்து நெக் பீஸ் கொடுக்காம நம்ம அப்படியே வந்து உருட்டி தையல் போடுறோம் அப்படிங்கிறனால இதுக்கும் வந்து நான் நெக் பீஸ் வந்து கட் பண்ணலை. இப்போ வந்து ஒரு பிளவுஸில் வந்து நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நான் பிளவுஸில் வந்து எப்பயுமே பட்டியுடைய அளவு வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு கட் பண்ண பீஸில் இருந்து பட்டியோட அளவு எடுத்தோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பட்டியோட அளவு எடுக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த பட்டியோட அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவுமே நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பட்டி எப்படி கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே 3/4 இன்ச் எடுத்துருக்கோம்ல அதை வந்து இந்த சிசர் கட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த நேர் வச்சுக்கணும். இப்போ இது வந்து நம்ம தையல் போட்டுருவோம் அதனால் இந்த கிளாத் வந்து நமக்கு உள்ளே போயிடும். அடுத்தது இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல இருந்து
இந்த கிளாத் இந்த லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் ரொம்ப கரெக்டாக வரும். நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் கொஞ்சம் கூட வராது. நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு லைட்டாக வருமே தவிர இல்லைனா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வந்து அதிகம் வராது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பட்டியில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து வராது. உங்களுக்கு சைட்லேயுமே சைடு ஜாயின் பண்ணும்போதுமே ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டு ஜாயின் பண்ணும்போதும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் எதுவுமே வந்து வராது. இப்போ வந்து ப்ளவுஸில் எப்படி வந்து அளவெடுத்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.